துளாராசி நண்பர்களே, அப்பப்போ பார்த்துட்டே அப்படின்னு சொல்ல சில காரியங்கள் பண்ணும் பொழுது சில இடர்பாடுகள் வரும். அந்த இடர்பாடுகள் வந்தாலே உங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த காரியத்தை அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி விரயமாகக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒதுங்கி போயிருவேன். அது இறைவனாக கொடுத்த பெரிய அனுகூல்யம் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, சரி இது செய்யப்படாததுனால எந்த பெயரும் கிடையாது, இதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது, உங்கள் மனசுக்குள்ளே தோணும். அந்த மாதிரி எதிர்மறையாக தோணக்கூடிய நபர்களோ எதிர்மறையாக தோணக்கூடிய விஷயங்களோ நீங்கள் அதை என்டர்டெயினே பண்ண மாட்டேன், யாரும் அட்வான்டேஜ் எடுக்க மாட்டேன். கரெக்டாக ஒரு கட்டம் போடு, நம்ம குடும்பத்துக்குள்ளே யாரும் வரப்படாது, குடும்ப வீட்டுக்குள்ளே யாரும் வரப்படாது, நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான் அங்கே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கும். அது பிரகாரம் எல்லாமே நடைபெறக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்து பண்ணுவே, அது அங்குல்யத்தை தரக்கூடிய கம்பெனியில் சிஇஓவாக இருந்துருக்கா, டைரக்டராக இருந்துருக்கலாம், சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் வேறு பேருக்கு மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். கவனமாக பார்த்து செய்ய வேண்டும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. அற்புதமான வழிபாடு.